சிவா திருச்சிற்றம்பலம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி. அருள் திரு அம்பலவான தேசிகர் எழுதிய சித்தாந்த பகருடையில் ஏகான்மவாத மறுப்பு பக்கம் 530 இருக்கு, கன்னி 275 ஒட்டி இருக்கு. ஏகான்மவாத மறுப்பு இந்த நூலில் இருக்கிற பாடப்பகுதி 5 நிமிடத்தில் முடிஞ்சிடும் அல்லது 10 நிமிடத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அது சம்பந்தமாக நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே பேச வேண்டியது வரும். நான் நிறைய நோட்ஸ் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு எதில் இருக்கிற சந்தேகமெல்லாம் போயிடும். இந்த லோகாயுதனுக்கு கொடுத்த நோட்ஸை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாலே அந்த குறிப்பே ஓவர், அதை பேசுறதுக்கே நேரம் கிடையாது. ஏகான்மவாத மத மறுப்பு இந்த நூலாசிரியர் காட்டிய ஆன்மாவாகிய பெண் ஏகான்மவாதத்தை மறுப்பதாக ஆசிரியர் எழுதுகிறார். அந்த 530 பக்கம் கடைசி 2 வரியை படிங்க. கடைசி 2 வரி, திண்ணிய மலமறைப்பு கொண்ட கண்ணாலும் பாரேன் என்பாள். நீங்க ஆசிரியர் பேசுறாரு நினைச்சிடக்கூடாது, யாரு தான் பேசுறார், அந்த ஆன்மா என்ற பெண்ணு பேசுது. பெண் என்று தான் முடிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, என்பாள். எழுதுங்க எழுதுங்க. பொழிப்புரை ஏகான்மவாத மறுப்பு நீக்கம் இல்லாத இன்னது என்று வரையறுத்து சொல்லுவதற்கரிய உலகம் பிரம்மத்தில் உள்ளது. அந்த உலகத்தின் மீது பற்றுக்கொள்வதற்கு காரணமான மாயையால், கதவு திறந்துடுங்க, நல்லா திறந்துடுங்க, மாயையால் பொருள்கள் மீது ஆசைப்படும் வகையில் ஆசைப்பட்டு நரகத்தை அடைந்து நரகத்திலிருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்காமல் அடைக்கலமுக கடவுள் கிடைக்காமல் திகழ்பவர்கள் ஏகான்மவாதிகள். நிலையற்ற உடம்பில் இருக்கிற சீவான்மாவை இது ஆன்மா என்று சொல்லாமல் நானே பிரம்மம் என்று சொல்லுவார்கள். இவர்கள் ஆணவமல மறைப்பு உடையவர்கள். இவர்களை நான் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன், இவர்கள் பாவிகள் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இந்த மூல வரியில குறிப்புரை, இந்த மூல வரியில வஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு பிரபஞ்சம்னு பொருள் எடுக்கணும். இது சிவஞான முனிவருடைய கருத்து. ஏகான்மவாத கொள்கை வந்து மாயாவாதம் ஏகான்மவாதம் எல்லாம் ஒன்றுதான். அதை வந்து நாம் பேச ஆரம்பித்தோம்னா 1 மாதம் பேசலாம். சாமி இங்கே வந்து அந்த மதங்களையெல்லாம் சொல்கிறதுக்காக இந்த நூலை எழுதலை. அந்த ஆன்மா என்ற பெண் அந்த மதம் வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் எழுதியிருக்கிறார், புரியுதா? அப்போது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய குறைபாடுகளை மட்டும் சொல்லியிருக்கிறார். அது என்னெல்லான்னு பார்க்கலாம், நீங்கள் எழுதுனதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. அவங்க அதாவது எழுதுங்க, முதல் பாயிண்ட் எழுதுங்க. நீங்கள் அதை எழுதுனதை பார்த்துக்கிட்டே எழுதுனீங்கன்னா புரியும்.
சைவம் மாயையிலிருந்து உலகம் வருவதாக சொல்லுகிறது. அவர்கள் பிரம்மத்திலிருந்து உலகம் வருவதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் எழுதுனதை பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மத்தில் உலகம் உள்ளதுன்னு எழுதியிருப்பீங்க. எழுதியிருக்கீங்களா? இல்லது புஸ்தகத்தை பார்த்துட்டு எழுதுங்க, புரியும். பிரம்மத்திலிருந்து உலகம் வந்ததாக சொல்லுவார்கள். அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் மீது பற்று ஏற்படுகிறது. இந்த பொருள் பற்று காரணமாக தீவினை ஏற்படுகிறது. தீவினை ஆன்மாவை நரகத்தில் செலுத்தும். எனவே நரகம் பேசப்படுகிறது என்பதை கொண்டு இவர்கள் சிவபுண்ணியம் ஈட்டுவதில்லை என்று புரிஞ்சுக்கிடணும். சிவபுண்ணியம் ஈட்டின பிறகு எதை பற்றி பேச்சு கிடையாது. பதங்கள் தான், பதமுத்தியை பற்றி தான் பேசுவோமே தவிர எதை பேச மாட்டோம். சரியே செஞ்சால் சாலோகம் அப்படி தான் பேசுவோமே தவிர நரகம் பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. அப்படியானாலும் இவர்கள் என்ன ஈட்டுவதில்லைங்கிறது உறுதியாயிற்று. நானே சிவம்னு சொல்கிறவன் எப்படி சிவபுண்ணியம் ஈட்டுவான்? புரியுதா உங்களுக்கு? அதை ஆசிரியர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிறகு அந்த நரக துன்பங்களை எல்லாம் விடுவதற்கு வழியறியாதவர்கள், நரக துன்பங்களை விடுவதற்கு வழியறியாதவர்கள், நரக துன்பங்களை விடுவதற்கான வழி என்னவென்றால் அருளின் துணை கொண்டுதான் விடுபட முடியும். நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரிய, அதுதான். ஆனால் அருள் என்ற ஒன்றை இவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லையே. அப்படியானால் இவர்கள் எதிலிருந்து விடுபட முடியாது? நரகத்தில் விடுபட முடியாது. நீங்கள் ஒரு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்குது, அதை எழுதுனீங்கன்னா புரிஞ்சிடும். நான் பலமுறை சொல்லிக்கும், திரும்ப ஞாபகப்படுத்திக்கிடுங்க. மனிதன் அறம் தெரியாத நிலை நரகுக்கு செல்கிறான், அறம் தெரிந்த நிலை சொர்க்கத்துக்கு செல்கிறான். அறம் தெரிந்த பிறகு சிவபுண்ணியம் ஈட்டுகிறான். சிவபுண்ணியத்தில் நான்கு படிகள், சரியை கிரியை யோகம் ஞானம். சரியையில் சாலோகம், கிரியையில் சாமீபம், யோகத்தில் சாரூபம், ஞானத்தில் சாயுச்சியம். இந்த ஏகான்மவாதி ரிவர்ஸில் போங்க, சாயுச்சியத்துக்கு போகலை, எங்கேயும் போகலை, சாரூபத்துக்கும் போகலை, சாமீபத்துக்கும் போகலை, சாலோகத்துக்கும் போகலை, அறத்துக்கும் போகலை. எங்க மாட்டிட்டு கிடக்கிறான்? நரகத்தில் மாட்டினது மட்டுமில்ல, மீள முடியாமல் கிடக்கிறான். ஏனென்றால் தன்னையே யாருங்கிறான்? பிரம்மம் என்கிறான். அவனுக்கு உதவிக்கு சாமியை கூப்பிடணும்னா கூட சாமி நம்மளை விட பெரியாளுங்கிற உணர்வு வந்து அதனை கூப்பிடுவான். அதனால தான் அதை அழுத்தி சொல்றாரு. அதில் வருது, அதிலே சொல்றாரு, சரண் புக தெய்வம் இன்றி நரகம் புகுந்தவன். இங்கே வந்து சாமி வந்து இங்கே சொல்லியிருக்கிறத நீங்கள் சங்கற்ப நிராகரணத்தில் பார்த்தீங்கன்னா மாயாவதியை மறுக்கிற இடத்துல நரகத்தை பேசுவார் உமாவதி சிவம். அதை வச்சு தான் உங்ககிட்ட நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். மாய சங்கற்ப நிராகரணத்தில் மாயாவாதியை மறுக்கிற இடத்துல நரகத்தை பேசுவார். அதில் சொல்லுவார், இவனை துண்டு துண்டாக வெட்டினாலும் திருந்த மாட்டான், உதைத்தாலும் திருந்த மாட்டான் அப்படிம்பார் உமாவதி சிவம். ஆமாம், மீட்க முடியாத நிலையை இவர் அடைவார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்த தவறு ஆன்மாவை எது என்று சொல்லுவார்கள்? பிரம்மம் என்று சொல்வார். ஒன்னுக்கு கீழே ஒன்று எழுதுங்க, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். தத்துவ ரூபம் என்பது 36 அறிதல், தத்துவ தரிசனம் 36 சடம் என்று அறிதல், தத்துவ சுத்தி 36 விடுபடுதல். பற்று விடுதல் தான் தத்துவ சுத்தி, பற்று விடுதல். ஆன்மரூபம், ஆன்மரு தத்துவங்களிலிருந்து விடுபட்டு தன்னை யார் என்று சொல்லுதல்? பிரம்மம் என்று சொல்லுதல், தன்னை இறைவன் என்று சொல்லுதல். அந்த தசகாரியத்தில் ஆன்மா தன்னை பிரம்மம் என்று சொல்லுகின்ற இடமும் இவர்கள் தங்களை பிரம்மம் என்று சொல்லுகின்ற இடமும் ஒன்று அல்ல.
மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் பேசணும். ஒன்று அல்ல. ஏனென்றால் அவனுக்கு அதற்கு முன்பு மூன்று சாதனம் நிகழ்ந்தது அருளால். இவனுக்கு என்ன எது ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிக்கல, அருளே என்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கல, நம்பவே இல்லை. தன்னை அருள் என்ற ஒரு கான்செப்டையே ஏற்கலையே, ஏற்கவில்லை. மேலும் நான் பிரம்மம் என்று சொன்னவன் அடுத்து உடனே ஆன்ம தரிசனத்துக்கு போயிடுறான். இவர்களுக்கு எதே கிடையாது, ஆன்ம தரிசனம் என்ற ஒரு படிநிலையே கிடையாது. எனவே தசகாரியத்தில் சொல்லப்படுகின்ற நான் பிரம்மம் என்ற இடமும் இவர்களுடைய நான் பிரம்மம் என்ற இடமும் எது கிடையாது, ஒன்று கிடையாது. அதுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல, இந்த ரெண்டு பேரும் தேடுனாங்க, நானே பிரம்மம் நாங்க தேடிட்டு சாமியை கும்பிட்டாங்களே, புரியுதா? அவர்கள் ஏகான்மவாத கொள்கையை விட, ஏகான்மவாதிகளை விட மேலானவர்கள். யாரு? அயனும் மாலும். தேடினார்கள், பார்க்கவில்லை, வணங்கினார்கள்ல, வணங்கினார்கள். ஆனால் அந்த நிலையும் எதுக்கு அதை விட உயர்ந்தது தசகாரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடம், புரியுதா? தசகாரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடம் தத்துவத்தை விட்டுட்டுலாம் வருது. இவங்க லைஃப் லாங்காக என்ன செய்யறது, யுகம் யுகமாக எதை விடுவதில்லை, விடுறதே கிடையாது. 24 தத்துவத்துக்குள்ளதான் திருமாலுக்கு எல்லாமேன்னு வைணவமே ஏற்றுக்கொள்ளுகிறது, புரியுதா? ஆ, இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 பேச போகிறோம். மாயா ஏகாண்மவாதம் மாயாவாதம் ரெண்டும் ஒன்று தான். ஏகாண்மவாதத்தை வந்து ஒரு நூலிருந்து ஃபுல்லாக எடுத்து கொள்கை மறுப்பு, சங்கற்ப நிகாரத்தில் கொள்கை மறுப்பு உங்களுக்கு தரவாயிடும். அதுக்கு பிறகு இந்த சங்கரர் கொள்கையெல்லாம் யார் சொன்னாலும், நான் கடவுள் நான் பிரம்மம்னு எவன் சொன்னாலும் எங்கே குழப்பறாங்கிறது என்ன செஞ்சிடும், தெரியும், பார்த்துக்கலாம் என்ற அளவு நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகளில் திருவடிகளில் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்பு எம்பெருமான் வள்ளி எழுந்தருளா இன்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாயினமே சிவாயினம்.